உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வித்தியாசமாக நாங்கள் 2001 2009 முள்ளிவாய்க்கால் வரையும் வாழ்ந்த இந்த காணி காட்ட போகிறேன். பாருங்கள், தோடங்காய் இல்லாமல் இவ்வளோ காய்ச்சிருக்கண்டு நல்லா இது பழுக்கும். ஆஸ்திரேலியன் இனம் என்று சொல்லி ஒரு ஐயா தந்தவர், அவர்கிட்ட போய் நான் நிறைய மரங்கள் வச்சுனாங்க, கிணக்கப்பட்டுட்டுது, பிலாமரம் நல்லா காய்ச்சிருக்கு. ஆனால் நாங்கள் வரைக்கெல்லாம் சின்ன நான்ன்றது, இப்போ பெரிய சோலை ஆகிட்டுது, மாமரம் நிற்கிது, நாவல் நிற்கிது, பெரிய புளிய மரம் நிற்கிது. 1500 புளி விற்கேக்கே புளியெல்லாம் மரம் முள்ளா புளியாக தந்துருந்தது. தேங்காயும் இருக்குது. ஆனால் இந்த பயந்தரும் கனிகள் எல்லாம் வந்து உடம்பு உணவாமல் உழைக்கிறவர்களுக்கு தான் நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறது. கொடுக்குறேன்னா அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு விளங்கின் தானே கள்ளர்கள், அவர்களுக்கு தான் போகுது. இந்த காணிக்க ஒரு இனத்தில் 28 பேரும் வேலை செய்வேன். நிரந்தரமாக 16 பேரும், டெம்பரியாக தற்காலிகமாக 12 பேரும் வேலை செய்வேனும். இந்த மிஷினரி வந்து நாங்களிடம் மீந்து மீள்கூட்டி ஏற்றம் சேர்க்கும் முதல் அந்த காணியை திரும்ப போக இந்த மெனசினண்டு கேட்க அந்த முழுசாக இருக்கிறது. இந்த மிஷினரி கூட 2022 வரையும் இருந்தது. இதை சுற்றி உள்ள 10 நாங்கள் வெட்டாமல் இருந்தபடி அந்த கல்லர்களுக்கு தெரிய இல்லை. ஆனால் முழுசாக கொண்டு போயிருக்கலாம். இப்படியே இப்போ அதில் காட்டின மாதிரி உடச்சு உடைச்சு துண்டுண்டாக கொண்டு இரும்பு வித்துட்டார்கள். இவர் தான் ரூபன், என்னுடைய 22 வருஷமாக இருக்கிறார். இந்த அதில் வீட்டு இந்த அடையாளம் மூண்டை விட்டுருக்கேன். இந்த வீட்டை நான் உடைச்சிட்டேன் என்றால் இதுக்குள்ளே கசிப்புகளும் கள்ள இதுகளும் மற்ற ஜோடிகளும் வந்து ஒதுங்குற இடமாக இருக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொறுப்பானவர்கள் கிராமத்தலைவர்கள் எங்களுக்கு அறிவித்ததால் நான் வருஷத்தில் 3 தரம் திருத்துறேன். நான் இப்போ இந்த முறை கொஞ்சம் விடுபட்டு போச்சு இந்த பிரச்சனைகளால். இப்போ ஒற்றைய நாளில் மாற்றி காட்டிட்டார்கள். மாற்றி ஒற்றைய நாளில் முடிச்சுட்டேன் இந்த வேலையை. பாருங்கள் இப்படி இருக்கிறத என்ன மாதிரி கொண்டு வந்துருக்கணும். பார்த்தெல்லாம் வெட்டி ஒரு பின்னேரம் வந்து ஒரு டிராக்டரை கொண்டு வந்து விடுது. நிலத்தை ஒரு கொண்டு வசி விழுந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு இதாக மாற்றிட்டார்கள். இந்த இடம் ஒவ்வொருது ஒவ்வொருதும் சொல்லுவினம் சொற்கமை என்றாலும் நம்முறை போல வருமாண்டு உண்மைதான். அப்படி இந்த காணிக்கு எப்போ போய் நிற்கிறனோ அப்போ தான் எனக்கு நிம்மதி, அதுதான் என்னுடைய சந்தோஷமும். ஏதோ ஒரு கடமைக்காண்டி குடும்பத்துக்காண்டி இந்த வெளிநாட்டில் அந்த காணிகையும் பார்த்து வருஷத்தில் 3 தரம் திருத்தி இந்த ஒவ்வொரு ஃபோட்டோ வீடியோவோ இவன் எடுத்து அனுப்பன்னு சொல்லி மாறி மாறி சந்திரமுக அந்த மகளுக்கும் ரூபனுக்கும் சொல்லி நான் அதை பார்க்குறது இது மாதிரி இருந்தது. எப்போ போய் இதுக்குள்ள நின்று இன்றைக்கு சுவிஸில் சமைச்சு கொண்டிருக்கிறத நான் அங்கே போயிருந்து இந்த விழாரோட சமைச்சு கொண்டிருக்கணுமென்ற ஒரு விருப்பம், அது விரைவில் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். பாருங்கள் எல்லாம் பற்றி எல்லாம் பட்டிட்டோம். இது ஒரு நாள் எடுத்த வீடியோ. இது இருட்டு படையில் பின்னேரமாக கடையில் இந்த பாருங்கள் எப்படி வந்துட்டு இருந்து காணிங்க முழுக்க அடித்து செய்து விட்டாச்சு. எந்த கள்ள விளையாட்டுக்கும் எந்த கள்ள இதுகளுக்கும் ஈடு கொடுக்காத மாதிரி காணியை நான் வருஷ வருஷம் 3 தரம் திருத்திக் கொள்வது போய் செய்தாச்சு. இந்த இடத்துல போய் நிற்கிறனோ அன்று தான் எனது வாழ்வின் சொர்க்கம். நல்லது, அது விரைவில் நடக்கும் என்று நடிகமாதியான வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், கணேஷ்.